அகம்புறம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். உலகத்தையே வியக்க வைக்கிற போராட்டம்னு எல்லாரும் பேசினாங்க, பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க, அரசியல்வாதிகள் அனைவரும் பாராட்டினாங்க. ஆனால் கடைசியில் இது எப்படி வன்முறையில் முடிஞ்சது? ஒட்டுமொத்தமாக எல்லா சமூக பிரச்சனைக்குமான கோபத்தில் இருந்து தான் இந்த போராட்டமே வருது. பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாடு மாணவர்கள் நடத்தியிருக்காங்க, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி தீ கொளுத்துற அளவுக்கு மாணவர்கள்லாம் இறங்கி வேலை செஞ்சது கிடையாது. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது முழுக்க முழுக்க காவல்துறையும் அரசும் மத்திய அரசும் சேர்ந்து நிகழ்த்திய வன்முறை. மாணவர் போராட்டமாகிய தொடங்கிய ஒரு போராட்டம் அனைத்து மக்களையும் ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி அந்த போராட்டத்துக்கு இருந்தது. குடும்ப குடும்பமாக வந்தவங்களுக்கு நீ போராட்டத்துக்கு வந்தால் உன்னை அடிப்போம் அப்படிங்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உள்ள நுழைஞ்சி தலைமை எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இப்ப நீங்க மாணவர்கள் களத்துல இருந்திருக்கீங்க, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? மாணவர்கள் உங்களெல்லாம் திசை திருப்பிட்டாங்களா? நீங்க பல்வேறு குழுக்களா இருக்கிறீங்க, நாங்க யார் பின்னாடி போறதுன்னு தெரியல. இல்ல சார், நிறைய மாணவர் அமைப்புகள்லாம் இருக்கு, ஆனா முதல்ல மாணவர்கள் தான் அங்க முன்னாடி வரும். ஹிப்ஹாப் தமிழா ஏன் வராங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழாவை சமூக வலைதளங்களில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் முன்னாடியிலேருந்து அவர் வந்து முத முத ஒரு மதுரை ஜல்லிக்கட்டு வச்சு ஒரு ஆவணப்படம் எடுக்கிறாரு, அதை போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு உன்னுடைய கலாச்சாரத்தை எந்துட்டா நீயும் ஒரு அகதின்றாரு. இந்த மாதிரி மாணவர்கள் ஒருங்கிணைச்சு அவர் வந்து தொடர்ச்சியாக வடிநிலையோடு போராடிட்டு வர்றாரு. அவரை பின்தொடர்றவங்களாம் ஒன்று சேர்றான் அந்த இடத்துல. இதில் மாணவர்களும் இருக்காங்க, அவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம். ராகவன் வந்து விஜயோட ரசிகர்கள் இருக்காங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாம் வராங்க. கம்யூனிஸ்ட் மாணவர்கள் கூட அதில் இருந்தாங்க. எல்லாருடைய கோரிக்கை ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டு தான் நம்மளுடைய இலக்கு. ஜல்லிக்கட்டு நடக்கணும், அடுத்தது அடுத்த விஷயம் அதுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும், இறுதி வர களத்தில் இருக்கணும். இதை ஒரு முக்கிய ஒரு காரணமாக வச்சு போராடிட்டு வரோம். அப்படி வரும்போது மேடம் சொன்ன மாதிரி திரைத்துறையிலேருந்த நட்சத்திரங்கள்லாம் வராங்க. இவங்களை தாண்டி ஐபிஎம்மோட எம்டி வந்து பேசினார், டிசிஎஸ்சில் இருக்க டைரக்டர் வந்து பேசினார், பத்திரிகையாளர்கள் வந்தாங்க, இந்த கூட்டத்தையே வராத எழுத்தாளர்கள் வந்தாங்க, நிறைய பேர் வந்து பேசினாங்க, ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்லாம் வந்தாங்க, பேராசிரியர்கள் வந்தாங்க. சொல்ற எழுத்தாளர் மாவட்ட ஆட்சியாளர்கள் பேராசிரியர்களோடு சேர்ந்து சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதுதான் சரியான கேள்வி. நாலு நாள் அமைதியாக நடக்குது சார், நாலு நாள் அமைதியாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு லட்சக்கணக்கான கூட்டம் வர ஆரம்பிக்கும் போது குரூப் குரூப் குரூப்பாக ஒரு புக் ஸ்டால் போகிற மாதிரி ஸ்டால்ஸ் எல்லாம் போகும்போது திடீர்னு ஒருத்தவங்க வந்து சம்மந்த இல்லாமல் ஒரு தலைவரோட பேனர் காட்டுறாங்க. இந்தியா வந்து எங்களுக்கு தனி தமிழ்நாடு வேணுன்ற ஒரு கோரிக்கை வருது. ஒருத்தவங்க வந்து இந்தியாவுக்கு உடைச்சிருவோன்றாங்க. சம்மந்தம் இல்லாமல் யார் எப்படின்னா அவங்கவுங்க இல்லை, இது சம்மந்தம் இல்லாமல் எப்படி இருக்கு? இப்போ தனி தமிழ்நாடு கோரிக்கை வந்து இது வந்து தவறான கோரிக்கை சரியான கோரிக்கைன்றதை பார்க்கறது எப்படி பார்க்கணும்னா, அடிப்படையில் இந்தியா மேல உள்ள கோபம் குமுறல் தானே இந்த கூட்டம். இந்த கூட்டம் தமிழர்களுக்கான உரிமை எல்லாம் மறுக்கப்பட்டிருக்குன்ற கூட்டம். அதனால ஒரு சிலர் ரெண்டு இப்படி முழக்கத்தை வச்சிருக்கலாம் இல்லையா? அது எல்லாம் வந்து சமூக விரோதி தான் வந்து இந்த முழக்கத்தை வைக்கணுமா? நாலு நாளா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை எதுவும் இல்ல. இல்ல நாலு நாளா இந்தியாவுக்கு எதிரான முழக்கம் இல்லையா? இல்ல இல்ல கண்டிப்பா இல்ல மிகப்பெரிய கூட்டங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து என்னன்னா அரசியல் முழக்கங்கள், இப்ப நீங்க சொன்னது போல ஒருத்தருக்கு அதுல கருத்து வேறுபாடு இருக்கலாம், தனித்தமிழ்நாட்டு கோரிக்கைன்றதுல கருத்து வேறுபாடு. கருத்து என்பது யார் எங்க வேணா எந்த இடத்துல வேணா ஒன்றிலிருந்து ஒன்று தொடர்புடையது. நீங்க அலங்க அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு பெரும் கூட்டம் எங்களுக்கு இது எல்லாமே முரண்பாடா இருக்குது. நீங்க நான் உங்களை கேட்கிறேன், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்பது ஜல்லிக்கட்டை விலங்கு வதைக்காக மட்டும்தான் நாங்க வந்து இதை தடை பண்றோம்னு பீட்டாவை வச்சு இவங்க சொல்றது மத்திய அரசுக்கு இது ஒண்ணுதான் உள்நோக்கமா? இதற்கு பின்னாடி நூறு காளை மாடுகளை டென்மார்க்ல வந்து இறக்குறாங்க. காளை சந்தையா நீங்க மாட்டு ஜெர்சி மாடுகளை வந்து எல்லா இடங்கள்லயும் சொல்றது இந்த குழுக்கள் உட்பட சொன்னது. ஜெர்சி மாடுகளை இறக்கி ஒரு ஜெர்சி மாடை போடுறாங்க அதே கூட்டத்துல, ராகவாலாரன்ஸ் கூட்டத்துல தான். ஏன் அது சம்பந்தம் இல்லையே? நீங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை மட்டும் தானே பேசணும், வதை மட்டும் தானே பேசணும், இதுக்கு சம்பந்தம் இல்லாத செய்தி தானே? ஜெர்சி மாடுகள் காளை மாடுகள் வெளிநாட்டுல இருந்து பால் மாட்டு உற்பத்தி பால் சந்தையா மாத்துறாங்க, வெளிநாட்டு சந்தையா மாத்துறாங்க. எத்தனை கோடி நாய்களை வந்து அழிச்சிருக்காங்க பீட்டா?
நாட்டு நாய்களை வந்து நீங்க இன்னைக்கு பார்க்க முடியுமா? அப்ப அத பத்தி இதுக்கு சம்பந்தம் இல்ல. பீட்டாவோட உள்நோக்கம் இருக்குதுன்றாங்க. அப்ப அதுக்கான அப்ப சம்பந்தம் இல்லாத முடக்கு கோரிக்கைகள் வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டு விஷயம். கோரிக்கைகள் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கோரிக்கை அவரவருடைய அரசியல் பார்வையில இருந்து இது சம்பந்தம் இல்லைன்னு ராகவா லாரன்ஸ்க்கு பட்டிருக்கலாம். இது போல மாணவர்கள் சில பேருக்கு அரசியல் கருத்தா இருக்கலாமே தவிர மாணவர் ஒரு விஷயம் யார் எந்த அரசு யார் வந்தாலும் மைக்கு கொடுமா என்ன தெரியுமா சொன்னோம். நீங்க வந்து அரசியல் பேசக்கூடாது. உங்களோட அமைப்பு சார்ந்த எதை சார்ந்த கருத்துக்களை நீங்க முன்வைக்க கூடாது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாது. சிறிய கருத்தை எடுத்து மாணவர்களை பொதுமையப்படுத்துறாங்க. மாணவர்கள் உள்ளுக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இவர்களுடைய பல மாணவர்கள் தவறா போயிட்டு இருக்காங்க. வெறும் ஜல்லிக்கட்டை மட்டும் எடுக்கிறாங்க. மத்ததெல்லாம் எடுக்கலன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து விமர்சனம் பண்ணி எங்க தளத்துல வந்து உட்கார்ந்தாங்க. நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயங்கள் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ மெரினால இதுக்கு முன்னாடி 2012-13 போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. இவ்வளோ தன்னெழுச்சி அடைஞ்சு இவ்வளோ பேர் வந்து குடும்பம் 2 வயசு குழந்தை வந்துச்சு சார் போராட்டத்துக்கு. ஏன் மாணவர்களும் முதல்ல நீங்க போராட்டத்துல இந்த போராட்டம் இதுக்குதான் வந்து இப்ப நாங்க கூடி இருக்கிறோம் சொல்லிருந்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? உங்களுக்கு இந்த கூட்டம் வந்திருக்குமா? கூட்டம் வந்த மக்கள் வந்து நீங்க பெரும்பாலும் அங்க வந்து கூடியிருந்த மக்கள் பெரும்பாலான மக்கள் தமிழ் இன உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லை என்ற காரணத்திற்காக கூடியிருக்கார்கள். மத்திய அரசுல இப்போ ஒரு 5 வருஷம் 3 வருஷம் முன்னாடி எத்தனை தமிழ்நாட்டுல எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க? ஒரு காலகட்டத்துல 10 அமைச்சர்கள் இருந்தாங்க. என்ன அவங்க எல்லாம் தமிழர்கள் கிடையாதா? அவங்க என்ன பண்ணாங்கிறது நீங்க கேள்வி கேட்கணும். அரசியல் கட்சிகள் செய்யாத அவர்களுடைய தோல்வி அவர்கள் மக்களுக்கு செய்யாத விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு ஒரு நாட்டையோ இல்ல ஒரு மத்திய அரசுங்கிறது யாருங்க? மனுஷங்க தானேங்க. மத்திய அரசு யார் இருந்தாங்க? உங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் 10 பேர் இருந்தாங்களா? திமுக வந்து அதனாலதான் திமுக காங்கிரஸ் இங்க இருந்து ரிஜெக்ட் பண்றோம். எதுக்கு ஸ்டாலின் உள்ள விடல? நான் பேசல. நான் எல்லா கட்சிகளும் மத்திய அரசு வந்து அங்க வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இந்த போராட்டம் தமிழ் உணர்வு போராட்டம், உணர்வு ரீதியாக நடத்தப்பட்ட போராட்டம், எஸ். ஆனால் பிரிவினைவாதத்துக்கு எந்த விதத்திலும் அங்கிருந்த கூடிய மாணவர்கள் ஒரு சிலர் வந்து அதுக்கு வந்து ஒரு குரல் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது நிச்சயமா. ஏன்னா அதனால அந்த அந்த காரணத்தினால்தான் வந்து காவல்துறையும் உள்ளே வர வேண்டிய ஒரு சூழல் பிரிவினைவாதத்துக்கு அந்த கோஷங்கள் தான் வந்து காவல்துறையில் பேசும்போது யாரும் குறுக்கிடல. என்னன்னா இப்ப வந்து ஒரு ஒரு கருத்தியல் வந்து பல உரிமைகளோட என்னுடைய பார்வையை மட்டும் நான் சொல்றேன். இவங்க வந்து உரிமை கேட்கறது சரியா, தமிழ்நாட்டு பிரிவினை என்பது என்னன்றதுக்குள்ள கூட நான் போக விரும்பல. என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற பல உரிமைகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப இளைஞர்களுக்கு இயல்பான அழுத்தம் வந்து இது ஏற்கனவே வந்து இந்தியா பிறக்கும் போதே இந்தியாவா பிறக்கல. சேர சோழ பாண்டிய நாடா இருந்த நாடு 1947 முன்னாடி வரைக்கும் இது தமிழ்நாடா தான் இருந்துச்சு. 1947 அதே நேரத்தில் ஒரு கருத்தியல்கள் வந்து ஒரு உரிமை போராட்டம் பல உரிமைகள் சேர்ந்து ஒரு கருத்தியலுக்கு ஒரு கருத்தியல் ஒரு கொள்கை முழக்கம் ஒரு முடிவு ஒரு அரசியல் முடிவு எனக்கு தமிழ்நாடு வேணும் இதெல்லாம் இத்தனை உரிமைகளும் நசுக்கப்படும் பொழுது ஏன் நான் எனக்குன்னு ஒரு தனி அரசு அமைச்சு ஒரு தனி கொடுத்தனம் போற ஒரு பையன் அப்பாவை தொடர்ந்து பாக்குறான். அவன் தொடர்ந்து தன்னை வந்து பார்ஷியாலிட்டி அப்பா நடத்துறாரு. அப்ப அவன் தொடர்ந்து வர 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 அவனுடைய கருத்து இயல்பாவே சிந்தனை என்ன மாறுறான், ஏன் நம்ம தனியா போயிடக்கூடாது? இதுதான் இவனுக்கு வந்து இந்தியா மேலே நீங்க பேசும்போது இப்படின்னு வரலாம். இது தவறு கிடையாது. இது மாணவர்களுக்கு இந்த அரசியல் இந்த உணர்வுகள் இருக்கிறது இயற்கை. ஏன்னா ஏற்கனவே மொழி போராட்டம் நடந்திருக்கு. ரெண்டாவது, நீங்க இன்னைக்கு தமிழ் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பாத்துட்டு இருக்காங்க. தமிழீழத்தினுடைய முதல் போராட்டம் என்பது இப்படித்தான் தொடங்குச்சு. இப்ப நீங்க ஒடுக்க ஒடுக்க என்ன வரும்?
நம்ம பிரிஞ்சிடலாம். நம்ம நமக்குன்னு ஒரு நாடு இருந்தால் இந்நேரம் ஐநாவுடைய உயர்ந்த ஹேக்ல போயிட்டு நம்ம நீதிமன்றத்தில் இன்னைக்கு காவிரி அணை, நான் கேட்குறேன், இராணுவப்படை வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, காவிரி இத்தனை டிஎம்சி கூடின்னு மத்திய அரசு சொல்றது, கர்நாடகா செய்யலாம், கர்நாடகா ஒரு நாடாக தங்களை அறிவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இந்திய படை இராணுவப்படை போயிட்டு அங்கே தனி அடையே இராணுவப்படையை அனுப்பல அப்படின்னு ஒரு கேள்வி, இது நான் கேட்கல சட்ட மாணவர்கள் கேட்கறாங்க, எங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்க, ஏன் இராணுவத்தை அனுப்ப முடியாதா, உலக படையில உலக நாடுகள் ஒன்றா இல்லைன்னா நேட்டோவை அனுப்புறோம், நீங்க ஐநால வந்து ஒரு நாடா ஒப்பந்தம் பண்ணி ஒரு நாடு எந்த விதமான தனக்குன்னு ஒரு நாட்டு உணர்வு தான் வந்து பிரிந்து போறதுக்கான உரிமை இருக்குன்னு எழுதியே கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. கீழே இருந்து வாங்க, நாம சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் வரணும் அவசியம் இல்ல, அதான் சொன்ன தமிழீழ போராட்டம் வந்தாலும் சரி, தமிழீழத்தினுடைய முதல் போராட்டம் என்பது பாஸ்போர்ட்ல தமிழ் இல்ல, மக்களுடைய கல்வியில தமிழ் இல்ல, நாங்களும் சிங்களர்களோட இணைந்து வாழ்றோம் தான் அவங்க சொன்னாங்க, எங்களுக்கான உரிமைகளை மட்டும் நீங்க பதில் கொடுங்க, கொஞ்ச நேரம் எங்களுக்கான உரிமைகளை மட்டும் நீங்க கொடுங்க, நாங்க வந்து எல்லாம் ஒன்னா வாழலாம் தான் சிங்களர்கள் கிட்ட முதல் முதல் பேசுறாங்க. அது ஒரு கட்டத்துல அவன் படுகொலையை செஞ்சு 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 எல்லா ஒடுக்குமுறையும் போது இனிமே இவர்களோடு நம்மளால வாழ முடியாது நமக்குன்னு எப்ப 1973 பிறகுதான் வல்வெட்டித்துறையில வந்து தமிழீழம்ன்ற கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 35கள்ல இருந்து 73 வரைக்கும் சிங்கள அரசோடு இணைந்து எனக்குமான உரிமைகளை கொடுன்னு மட்டும்தான் போராடினாங்க. இப்ப எதை இழுத்து செல்றீங்க, அதேதான் இங்கேயும், நீங்க ஒரு கட்டத்துல நசுக்க சொல்றீங்க, இதே மாணவர்கள் நாளைக்கு வந்து அவர்களே தனி தமிழ்நாடு கோரிக்கை கேட்பாங்க. அதை விளக்கம் கேட்டு அவங்க சொல்றது தொடர்ச்சியா உரிமை கிடைக்கலன்னா அப்புறம் நாங்க தனி தமிழ்நாடு கோரிக்கைக்கு வர்றாங்க. இந்த போராட்டத்துல வந்த மாணவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வந்த மாணவர்கள் அல்ல, நான் அடிப்படையா சொல்றேன். இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல நீங்க ஒரு ஒபினியன் போல் நடத்தினா கூட உங்களுக்கு தெரியும், இப்போ இதே ரீதியாக பேசி நீங்க அந்த ஒபினியன் போல் கேட்கும்போது இந்த ஒபினியன் சொல்றதுக்கு மேல நமக்கு உரிமை இருக்கா, இல்லங்க இந்த ஒபினியன் போல் நடத்த முடியுமா? நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க தனியா ஒரு 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 ப்ரொடெஸ்ட் ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணி அங்க நீங்க அந்த இல்ல அதுக்கு அனுமதி கிடைக்குமா, அதுக்கு இந்த அரசு அனுமதிக்குமா? அப்ப நீங்க இத ஹைஜாக் பண்றீங்கன்னா ஏற்கனவே நடக்குது, ஜல்லிக்கட்டுக்காக நடந்து கொண்டிருக்கும் ஒரு போராட்டம், மற்ற சில தமிழ் பிரச்சனைகள் ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அதனாலதான் வந்து அரசுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது, இது இது இன்னும் விட்டாக்கா இது வேற எங்கேயோ போய் பிரச்சனையில முடியும் அப்படிங்கிற ரீதியாகத்தான் அரசுக்கு ஒரு கட்டாயம் ஏற்படுது. நீங்க போராட்ட களத்துல இருந்தீங்க, இது போராட்ட களத்துல ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் பல்வேறு கோரிக்கைகளுக்காக ஹைஜாக் பண்ணிருச்சு, ஹைஜாக் பண்ணப்பட்டது சொல்லவே முடியாது. ஒரே நிமிஷம், கடந்த இப்ப 2013 ஈழத்திற்காக பெரிய அளவில் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க, அதோட 3 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்திருக்கு. இந்த இடைப்பட்ட இந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பல்வேறு கோரிக்கை, பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இளைஞர்கள் குடும்பங்களாக கூடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 136 குழுங்கிறதுலாம் சும்மா, அங்கே வந்து அதிகமாகவே இருந்தாங்க, ஒரு கல்லூரி மாணவர்கள் தனியாக ஒரு குழுவாக இருந்து அவர்களின் கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருவரும் கோரிக்கைகளை தங்களுக்கு புரிந்த அரசியல் புரிதலையும் தான் வஞ்சிக்கப்படுவதையும் தன்னுடைய மொழியில் அவன் ஒரு ஸ்லோகனாக போட்டுக்கிட்டு இருந்தான், சரியா? அதில் ஏதோ ஒரு ஸ்லோகன் இதாக இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம், கடைசி நாள் வன்முறையின் நிகழ்ந்த இதுக்கு முன்னாடி பேசப்பட்டது 1 மணி நேரம் கொடுக்கப்படவில்லை என்பதில் இருந்துதான் வன்முறை ஆகுச்சே தவிர, அந்த வன்முறையை நிகழ்த்தி விட்டு அதற்கு பல காரணங்களை சொன்னாங்க, அதுக்கு பல காரணங்களை சொன்னாங்க. காலையில் 9:30 நான் இடத்த காலி பண்ண இன்னும் போலீஸ் சொன்னப்போ எனக்கு தனிநாடு கொடுன்னு சொல்லி அவங்க நிற்கல, எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னான். அந்த 1 மணி நேரத்தை கொடுக்காமல் இந்த போராட்டத்தை அடித்து விரட்டி விட்டு, ஏன்னா அடித்த இடத்துல போலீஸ் ஊடகத்தில் ஒரு பொம்பளை வந்து வைக்கிறாங்க, நல்லா தெரியுது வைக்கிறாங்க, அப்ப போலீஸ் அடிக்கவே இல்லையா? நீங்க எழுதி கொடுங்க, போலீஸ் வன்முறை செய்யல, ஏன் அத பத்தி பேசல, ஏன் இது வரைக்கும் பேசல? இல்ல, திருப்பியும் சமூக விரோதிகள்ன்றதுக்கு என்ன அடையாளம்? தனி தமிழ்நாடு கோரிக்கை எல்லாம் மைல்டா வந்தது, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. காவல்துறை இன்னைக்கு மக்களை சிவிலியன்ஸ் அடிச்சிருக்கான், சொந்த நாட்டு இன மக்களையே நீ வந்து வெறி பிடிச்சி அடிக்க
அடிக்கிற ஒரு அம்மா பின்னாடி கோயம்புத்தூர்ல பின்னாடி ஒரு வயசான பின்னாடி அடிக்கிறான். ஒரு பொண்ணை படுத்துட்டு இருக்கு கடற்கரையில, போகும்போது பெப்பர் இதை வச்சு அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இதெல்லாம் எல்லாருமே பார்த்தாங்க. ஐயா பார்க்காம இருந்திருக்க மாட்டார், கண்டிப்பா போலீஸ் தாக்கி தூண்டுதல் தான். தமிழக அரசு இதை வெற்றி விழா கொண்டாடி அத்துமீறல்களை யாரும் வந்து அதை வந்து சரி என்று சொல்லவே முடியாது. அது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அந்த அதுல வந்து சிலது வந்து டிவி ஃபுட்டேஜினுடைய விஷுவல்ஸ் அப்படின்னா அவங்க டிவி சேனல் மார்ஃப் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு தான். ஒரு மார்ஃபிங் பண்ணாங்க, அது வந்து ஆக்சுவலா வந்து வீடியோ இது சொல்றது சாதாரண ஆளு இல்ல, அது ரொம்ப வருந்தத்தக்கது. அது வந்து நிச்சயமா வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் அடிப்படையாக அதற்கு இப்போ என்ன செய்யணும்? உடனடியாக ஒரு விசாரணை இன்னைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அது வந்து நடவடிக்கை இல்லைன்னா நிச்சயமா வந்து நீதிமன்றமே வந்து ஒரு ஒரு கோர்ட் மானிட்டர்ட் என்கொயரிக்கு உத்தரவிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, காவல்துறை இந்த அதாவது இந்த வீடியோஸ்ல வந்த அத்துமீறல்கள் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கின்ற பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. அந்த வீடியோஸ் இவர் மாஃப்ட்ங்கிறாரு. ஆனால் நமக்கு பார்வைக்கு அப்படி இல்லை. ஏன்னா நிச்சயமா ஒரு விசாரணை மூலமா தான் அது நிரூபிக்கப்படும், இது வந்து ஜெனுவின் வீடியோவா இல்ல மாஃப்ட் வீடியோவா. ஏன்னா அவருடைய நீங்களும் அந்த சந்தேகத்தை கலப்புறீங்க. நான் சந்தேகமே கலப்பல. ஆனால் எந்த ஒரு நபர் ஒரு வீடியோல ஒரு பிரச்சனையில மாட்டினாலும் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது மாஃப்ட் வீடியோ தான். இது வந்து இந்த சென்னை காவல்துறை ஆணையர் தான் முதல் நபர் இந்த மாதிரி சொல்றதுக்கான நபர் அல்ல. ஆனால் அடிப்படையாக வீடியோ ஒன்று மார்க் செய்யப்பட முடியும் என்ற காரணத்தினால் அதுக்கு ஒரு விசாரணை நடத்தணும். அது ஜெனுவின் வீடியோ சொன்னவங்க எல்லாம் அரசியல்வாதிகளும் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டணும் சொல்லியிருக்காங்க. ஆனா காவல்துறை நம்மளை யாரு நம்மளை காப்பாற்றுங்களோ அவர்களே இது மார்க்கிங் செய்யப்பட்டதுன்னு ரொம்ப வித்தியாசமானதான் இல்லையா? தமிழக அரசு உடனடியா ஜார்ஜ் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும், அவர் ஏன் பண்ணல? ஒரு நிமிஷம், நிச்சயமா வந்து அதுல வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் என்னன்னா, இன்றைக்கு முதலமைச்சர் வந்து சட்டப்பேரவையில பேசி ஒரு விசாரணை நாங்கள் நடத்துவோம். அந்த விசாரணை நடத்தி அது வந்து பெரிய அளவில் வந்து யாரெல்லாம் அது தவறு செய்தார்கள் என்று வருமாங்கிறது தெரியாது. அது வந்து ஆனால் அடிப்படையாக ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஒன்று, நான் ஏற்கனவே இதை பத்தி இதை எழுதியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த டேப்ஸினுடைய ஒரிஜினல் வந்து சப்மிட் பண்ணோம் கவர்மெண்ட்டுக்கு. அது வந்து அது ஒரிஜினலா இல்லையாங்கிறது வந்து அவங்க பார்க்கணும். அன்எடிட்டட் ஃபுட்டேஜா எடிட்டட் ஃபுட்டேஜான்னு பார்க்கணும். இது ஜெனுவின் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் யார் என்று நிச்சயமாக காவல்துறையால் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. அந்த நபர்கள் மீது உடனடியாக தற்காலிக அட்லீஸ்ட் சஸ்பென்ஷன் ஆர்டர் உடனடியாக இஷ்யூ பண்ணி ஒரு என்கொயரி நடத்தணும். அதுல மாற்று கருத்தே இல்லை. உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. பல்வேறு அலுவல்களுக்கு மத்தியிலும் நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு சுமந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது ஐபிசி தமிழ். போராட்ட களத்தில் பங்கு பெற்ற மாணவர் பிரசாத் நம்மோடு இணைகிறார், அவரையும் வரவேற்போம். நீங்க போராட்டத்தில் பங்கெடுத்தீங்க, ஆபாசமான கோஷங்கள், பல்வேறு தரப்பினரை தாக்கி எடுத்தப்படுற பேனர்கள், இப்போ இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்தது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சரியான திசையில தான் போயிட்டு இருந்ததுன்னு நினைச்சிங்க? அது வந்து ஒரு சிலர் பண்ணதுனால மொத்த பேரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா மாணவருக்கு ஒரு என்ன ஓட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போன குடும்பத்தினர்களுக்கு நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க. அந்த அளவு கட்டுக்கோப்பாக முறையில் மாணவர்கள் சமூக வலைதளங்களில் மற்றவங்களை விமர்சித்து நிறைய கருத்துக்கள் போடுறது, எல்லாரையும் தாக்குதல் நடத்துறது சமூக வலைதளங்களில், அதுமாதிரி கோஷங்கள் போடும் போதும் தனிப்பட்ட நபர்களை தாக்குதல் நடத்தி கோஷங்கள் போடுறது, இதெல்லாம் தான் அமைதிக்கான எடுத்துக்காட்டாக அவங்களோட உரிமை சார் பேசுறது. எப்படி சார் நீங்கள் தடை சொல்ல முடியும்? அவங்க ஒரு கருத்தை அவங்களுடைய கோஷம் போட்டாலும் அவங்களுக்கு தெரிய முடியும். மக்கள் அந்த அரசாங்கம் மேல இருக்க விருப்பங்கள் அந்த கோஷங்கள் மூலமா அவங்க வெளிக்கொண்டு கருத்து வெளிப்பாடு சார். எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது? அனைவருக்கும் உள்ள கருத்து தான். மாணவர்கள் கொஞ்சம் ஆவேசப்பட்டு கொஞ்சம் அந்த கொஞ்சம் உணர்வோட பேசுறாங்க. சரி, நான் பன்னீர்ட்ட கேட்க விரும்புறேன். இப்போ வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு போராட்டம் வந்து வன்முறையில முடிஞ்சது, அதெல்லாம் சரி. ஒருவேளை மாணவர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாலே போராட்டத்தை கைவிட்டிருந்தாங்கன்னா இந்த வன்முறை வந்திருக்காம இருக்குமோ? ஒரு ஏன்னா வந்து ஒரு அவசர சட்டம் ஏற்றுட்டாங்க, ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சரி தற்காலிகமாக அந்த போராட்டத்தை கைவிடுறோம், ஒரு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நாங்கள் இதை பார்த்து அடுத்த கட்டமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருந்தா இந்த வன்முறைக்கு வழியெல்லாம் போயிருக்கும்ல? நம்பிக்கையின் அடிப்படையில் கைவிடணும்னா அப்படி கைவிடுவதற்கான எந்த முன் உதாரணமும் இந்த அரசு இல்லை. முன் உதாரணம் இல்லை, அதெல்லாம் நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். நான் கேட்கறது என்னன்னா, இப்போ வன்முறையை காவல்துறையினர் கையில் எடுக்க போறாங்க, இந்த போராட்டத்துக்கு ஒரு அவப்பேர் வரப்போகுதுன்றத நீங்க முன்னிக்கூட்டையே கணிச்சு, ஒருவேளை நீங்க ஒருவேளை நிறுத்திருந்தீங்கன்னா தற்காலிகமா நிறுத்திருந்தீங்கன்னா அந்த வன்முறை வந்துருக்காங்க. முன்னாடியே நாங்கள் கணிக்கல. ஏன் அப்படின்னா, போராட்டம் வெற்றி பெறுகிற வரைக்கும் போராட்ட களத்தில் இருக்கணுங்கிற நாங்கள் உறுதியாக இருந்தோம். கடைசி நாள் காவல்துறை அடிக்கிறதுக்கு முன் அடிக்கிறப்ப கூட
அமைதியாக தான் நாங்கள் மாணவர்கள் இருந்தாங்களே தவிர அப்பொழுது கூட மாணவர் நாங்கள் ஒரு மணி நேரம் பிடுங்குன்னு கேட்குற அந்த உரையாடலாம் இருந்துச்சு. இதில் அமைதியாக இருந்தாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அலங்காநல்லூருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போகிறாரு, அவர் திருப்பி அனுப்பப்படுறாரு. நீங்கள் முதலமைச்சரே திருப்பி அனுப்புறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த அளவுக்கு போயிட்ட பிறகு அரசு உங்களுக்கு எதிராக செயல்படும்ன்றதை நீங்கள் நினைக்கவில்லை. ஒரே நிமிஷம், முதலமைச்சரே போகிற பொழுதும் அனுமதிக்கப்படவில்லைன்னா மக்கள் கோரிக்கை நிறைவேறலைங்கிறதுலேருந்து இருக்கிறோம். நீங்கள் வன்முறை நடக்கும் அதனால் முன்னாடி கோரிக்கை நிறைவேறுவதற்கு முன்னாடியே நீ போராட்டத்தை கைவிடு அப்படின்னு சொல்கிறது வந்து போராடவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு ஒரு வார்த்தை தான் அது, ஒரு செயல் தான் அது. போராடவே கூடாதுன்னா ஒருவேளை அரசாங்கம் உங்க போராட்டத்தை தடுக்கணும்னு நினைச்சிருந்தா அது முதல் நாள்லயே கலைச்சிருக்கலாம். ஏழு நாட்களும் உங்களுக்கு உணவுப் பொருட்கள், தண்ணீர், எல்லா வசதியும் வந்துகிட்டு தான் இருந்தது. கழிவறைகள் கூட வந்து அனுமதிச்சது அரசு தான். அதெல்லாம் அனுமதிச்ச அரசு. ஒவ்வொரு பல லட்சக்கணக்கான மக்கள்கள் கூடுகிற பொழுது அது அனுமதிக்க வேண்டியது இருந்தது. 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் நிக்கிறப்போ அடிக்கல. அவங்க எப்ப அடிக்கிறாங்க? அதிகாலை 6 மணி முந்தின நாள் இரவே சாலைகளை மறிச்சிருக்காங்க. இது மெரினாவில் இருந்த எங்களுக்கு தெரியாது. மெரினாக்குள்ள இருந்த எங்களுக்கு முதல் நாள் நீங்க கூடுனதே எப்படி சமூக வலைதளங்கள் மூலமா கூடுறீங்க? ஆமா, அப்ப ஒரு ஒரு செய்தியும் உடனடியா தகவல் பரிமாறுறீங்க. லேட் நைட்ல சாலைகள் மறிக்கப்படுறது சமூக வலைதளங்கள், நாங்க ஏற்கனவே அதை வந்து பெரிதா பார்க்கப்படல. ஆனா அது தாக்குதலாக நடக்கிற பொழுது மட்டும்தான் இது நடந்துச்சு. இன்னொரு விஷயம், சமூக விரோதிகள் பத்தி திரும்ப திரும்ப பேசப்படுது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு இடத்துல ஒசாமா பின் லாடனுடைய போட்டோவோட வந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. அந்த வண்டியோட நம்பர் எடுத்து பார்த்தப்போ அது பிஜேபி காரர் ஆதரவாளர் ஒருத்தர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. மதுரை செல்லூர்ல தேசிய கொடியை எரிக்க முயற்சித்தவங்களை காவல்துறையிட்ட மக்கள் ஒப்படைச்சப்போ அவர் பிஜேபி காரரா இருக்காரு. இன்னொன்னு விஷயம், கடைசி நாள் அந்த இறுதி நாள்ல ஒரு மெரினாவில் போய் நின்னாங்க பாத்தீங்களா, அதுல அவங்களை தாக்க வந்த காவல்துறையை நோக்கி சிலர் கல்லும் செருப்பையும் தூக்கி வீசியிருக்காங்க. அங்க இருந்த கடைசி குழு மாணவர்கள் அந்த கல்லையும் செருப்பையும் வீசினவங்களை காவல்துறையோட ஒப்படைச்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் இவர்களை மாணவர்கள் தான் ஒப்படைச்சிருக்கோம். அப்படி ஒப்படைச்சவங்க தமிழருக்கு எதிரான சதியா இல்ல, இதை ஒன்று சொல்லிடுறேன். அப்படி காவல்துறையில் கடைசியாக கல்லை எரிந்தவர்களை ஒப்படைத்த பொழுது அவர்கள் மீண்டும் காவலர்களோடு சேர்ந்து மாணவர்களை தாக்கி இருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க காவல்துறையும் அரசும் மத்திய அரசும் சேர்ந்து நிகழ்த்திய வன்முறை. இந்தியாவின் உச்ச பதவியில் இருக்கக்கூடிய பிரதமரை நாங்கள் 7 நாட்களாக இருந்த பொழுதும் செவிசாய்க்கலனா, பிரதமரை கேள்வி கேட்பதற்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி நீங்க சில ஆபாசமான கோஷங்கள் நீங்க சொன்னீங்க, 20 அந்த குடும்பமாக வந்த பெண்கள், குழந்தைகளை கூட்டு வந்த எந்த பெண்களும் இந்த குற்றச்சாட்டை வைக்கல. இதே போல ஒவ்வொரு இடத்திலும் ஊடுருவி இருந்த சில சமூக விரோதிகள், இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருந்தவங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரியான முழக்கங்களை போட்டிருக்கலாம். போராட்டத்திற்கு கடைசி நொடி வரைக்கும் இருந்த பெண்கள் இங்க ஆபாசமா பேசுறாங்க, இங்க தப்பான வார்த்தை பயன்படுத்துறாங்கன்னு எந்த இடத்திலும் பதிவு செய்யல. உளவுத்துறை, மத்திய அரசு, தமிழக அரசு எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் திட்டமிடுது. நாங்கள் ஒரு ஊடகம் பெயர் சொல்ல விரும்பலை, நாங்கள் கேட்குறோம் நீங்கள் என்ன கருத்து ஒருத்தவங்க வழியாக வந்துட்டுருக்கு, அவங்க தொடர்பில்லாத செய்தியை சொல்கிறாங்கன்னு. முதல்ல ஊடகமே எங்கள் கையில் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு தொடர்ந்து இந்த களத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு ஊடகம் சொல்கிறாங்க, ஊடகமே எங்கள் கையில் இல்லை, வேறு தொடர்பு எடுத்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க ஊடகத்தில் யார். சரி, இது அரசுகள் தான் சேர்ந்து தீர்மானிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. இது பல்வேறு கட்ட விமர்சனங்களை தாண்டி இந்த போராட்டம் என்பது வெற்றி அடைஞ்சிருக்குது. அமைதி அறவழி போராட்டமாக இருந்தது, போர்க்களமாக முடிந்தாலும் கூட, இதில் பல்வேறு உள்நோக்கங்கள் கற்பித்தாலும் கூட, இந்த போராட்டம் என்பது ஒரு வெற்றி போராட்டமாக தான் பார்க்கப்படுது. இது போன்று அறவழி போராட்டங்கள் மென்மேறும் தொடர, தமிழர்களின் உரிமைகள் வென்றெடுக்க அனைவரும் உறுதியோடு நிற்போம் என்கின்ற எண்ணத்தோடு நாம் இந்த விவாதத்தை நிறைவு செய்வோம். கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் ஐபிசி தமிழ் சார்பாக நன்றி, வணக்கம்.